மட்டன் கறி சாப்ஸ் எப்படி செய்ய போறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். அது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். நம்ம இந்த மட்டன் கறி சாப்ஸ் இன்னைக்கு நான் டிஃப்ரெண்டா நம்ம செய்ய போறோம். நீங்க வந்து தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. இப்ப நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் கசாசா எடுத்து வச்சிருக்கோம். ஒரு அஞ்சு நம்ம முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கோம். ரெண்டு பட்டை, 3 கிராம் 2 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கோம். இப்ப நம்ம முத மசாலாவை நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா மிக்சியில் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கரலாம். இப்போ நம்ம ரெண்டு ரெண்டு சில்லு அளவுக்கு நம்ம தேங்காய் சில்லு எடுத்து நம்ம அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கரலாம். இப்போ நம்ம குக்கரில் இப்போ நல்லெண்ணெய் தான் ஊற்றுறோம். இப்போ ஒரு 3 3/4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கரலாம். நல்லெண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் போட்டுக்கரலாம். போட்டு இப்போ நல்லா நம்ம அதை வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப பொடிசாக நறுக்கணும்னு தேவையில்லை. நம்ம குக்கரில் தான் நான் வைக்கிறோம். இன்னைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சு போட்டுக்கரலாம். அதே மாதிரி ஒரு தக்காளியை நல்லா கீறி நல்லா அதையும் நம்ம போட்டுக்கரலாம். போட்டு எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் வதக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கரலாம். இந்த நேரம் போட்டு இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கரலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கரலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கரலாம். போட்டாதே நல்லா இருக்கும் நமக்கு அந்த மட்டன் கறி சாப்ஸ் நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கரலாம். அப்படி வதங்கையிலே நமக்கு நல்ல அந்த இஞ்சி பூண்டு வாசனைலாம் நல்லா இருக்கும். இப்போ இன்னைக்கு நம்ம 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சிருக்கோம். அதை நல்லா கழுவி இப்போ நம்ம அதில் போட்டுக்கரலாம். போட்டு ஒன்று சொன்னாப்புல நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். நம்ம அந்த எண்ணெய், அந்த மசாலா, அந்த இதில் நம்ம வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை ஊற்றிக்கரலாம். அதில் இந்த மசாலா அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். அப்படி நம்மளுடைய மட்டன் கறி சாப்ஸ் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கரலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கரலாம். போட்டு இப்போ அதே நல்லா மசாலாவையும் நல்லா ஒன்று சொன்னாப்பில் வதக்கி விட்டுக்கரலாம். வதக்கி விட்டு நமக்கு அந்த மசாலா வாசம் நமக்கு போகணும். ஏற்கனவே மசாலா அரைச்சி வர ஊற்றிருக்கோம். எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். இப்போ நல்லா நமக்கு பச்சை வாசம் போயிடுச்சு. அந்த கறியில் அந்த மசாலா எல்லாம் பிடிச்சி நமக்கு அந்த மட்டனில் பாருங்கள் கறியில் நல்ல மசாலாலாம் பிடிச்சி நல்லா இருக்குது. நமக்கு நல்லா இப்போ கொஞ்சம் வந்து நம்ம தயிர் விட்டுக்கரலாம். இப்போ தயிர் வந்து நம்ம விடணும்னு இல்லை, விட்டோம்னாக்க நமக்கு கறி கொஞ்சம் சாஃப்டாக நல்லா நல்லா மெதுவாக நல்லா சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். இப்போ மல்லித்தலை போட்டுக்கரலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காயை ஊற்றிக்கரலாம். தேங்காய் ஊற்றி இப்போ எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மட்டனை எப்படி நம்ம குக்கரில் வேக வைப்போம், அதனால் நம்ம அதுக்கு கறி சாப்ஸை நம்ம வந்து குக்கர்லேயே வச்சுக்கரலாம். பாருங்கள், வச்சுட்டு இப்போ ஒரு 3 விசில் வச்சுட்டு நம்ம பார்ப்போம். இப்போ 3 விசில் விட்டாச்சு. இப்போ பார்ப்போம் நமக்கு எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், இப்போ சூப்பராகிடுச்சு பார்த்தீங்களா. மட்டன் கறி சாப்ஸு இது நல்லா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம். நெய் சாதம், தேங்காய் சாதம் இதுக்கெல்லாம் அப்படி சாப்பிட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. தோசை இட்லிக்குன்னா சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ நல்லா இருக்கும். இது டிஃப்ரெண்டாக இருக்கனால ஊற்றி சாப்பிட்டு அந்த டேஸ்ட் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கு சுவையான மனமான மட்டன் கறி சாப்ஸ் ரெடியாக இருந்துச்சு பார்த்தீங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக்